அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸினன் டான்சர் தினந்தோறும் ஐந்து வினாக்கள் அந்த வரிசையில் இன்று ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கறக்கிறோம் இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் செய்யுங்க நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்கள் வீடியோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் அதே போல் நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ போஸ்டல் மற்றும் என்எம்எம்எஸ் தேர்வு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு போன்ற தேர்வுகளுக்கான கணித வீடியோக்கள் வந்து இருக்குது வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இவை வந்து தேர்வில் வந்து முழு மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும் இப்போ முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸ்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்பது பெருக்கல் மைனஸ் என்பது ப்ளஸ் பெருக்கல் என்பது வகுத்தல் வகுத்தல் என்பது மைனஸ் ஏனில் எண்பத்தி நாலு பெருக்கல் இருபத்தெட்டு ப்ளஸ் எட்டு வகுத்தல் பத்து மைனஸ் ஒன்பது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க கீழே வந்து ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ஆறு இது ஆக்சுவலாக வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்படின்ற டாப்பிக்கில் கொண்டு வரலாம் பட் டிஎன்பிஎஸ்சியில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க சுருக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து இது வருது அதுலேயும் வந்து பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா குறிகளை மாற்றிய பிறகு போர்ட் மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாமினேஷன்லையும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறாங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு வினா சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருது பிரகாரம் சைனை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் ஸோ எண்பத்தி நாலு அடுத்தது பெருக்கல் இருபத்தி எட்டு இல்லையா ஸோ பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வகுத்தல் இருபத்தி எட்டு அடுத்தது ப்ளஸ் எட்டு ப்ளஸ்னால் என்னது பெருக்கல் ஸோ அப்போ பெருக்கல் எட்டு அடுத்தது வகுத்தல் பத்து வகுத்தல்னால் மைனஸ் அப்போ மைனஸ் பத்து அடுத்தது மைனஸ் ஒன்பதுன்னு இருக்குல்லையா இல்லையா மைனஸ்ன என்னது ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்பது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சைன் கொடுத்துருக்குறாங்களோ அதை வந்து நம்ம மாற்றிடணும் சரி அடுத்தது நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும் ஸோ போர்ட் மாஸ் ரூல்னால் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் பார்க்கணும் ரெண்டாவது ஆஃப் பார்க்கணும் அதுக்கப்புறம் டிவிஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் அடிஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன் பார்க்கணும் இதான் இந்த வரிசைப்படி தான் வந்து நம்ம செய்யணும் ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட் கிடையாது ஆஃப் கிடையாது இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் எது முதல்ல வருதோ அதை செஞ்சுக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு டிவிஷன் செஞ்சுட்டு அடுத்து மல்டிப்ளிகேஷன் செய்யலாம் சரி அப்போ இந்த இடத்துல வந்து இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டால் ஃபஸ்ட்டு வகுக்கிறோம் வகுக்குத்துக்கணிங்கன்னா மூணுன்னு வரும் ஓகேங்களா மூணு இருபத்தெட்டு எண்பத்தி நாலு ஸோ அப்போ மூணு பெருக்கல் எட்டு மைனஸ் பத்து ப்ளஸ் ஒன்பதுன்னு ஆகிடும் சரி அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கல் ஸோ மூணு எட்டையும் பெருக்கனா இருபத்தி நாலு மைனஸ் பத்து ப்ளஸ் ஒன்பது சரி அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எது முதல்ல வருதோ செய்யலாம் தப்பு கிடையாது ரெண்டும் சேம் பீரியாரிட்டி தான் சரியா இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அடிஷனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட சப்ட்ராக்ஷன் செய்யலாம் இந்த வரிசைப்படி பார்க்கும் பொழுது சரி அப்போ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் செய்கிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலையும் ஒன்பதையும் கூட்டலாம் முப்பத்தி மூணு ஸோ முப்பத்தி மூணு மைனஸ் பத்து முப்பத்தி மூணில் பத்து போச்சுன்னா எவ்வளோ இருபத்தி மூணு ஸோ அதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வருது போர்ட் மாஸ்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம் கொடுத்துக்கிற சைனை வந்து கொஸ்டினில் இருக்கிற பிரகாரம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் போர்ட் மாஸ்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம் சரிங்களா ரைட் அடுத்தது பத்தாம் வகுப்பு மாணவர்களில் ஐம்பது பேரினுடைய சராசரி அகவை பதினைந்து அகவைனால் வந்து வயது சரியா இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்கள்ன்றது கொஸ்டினை வந்து கொடுத்துருக்குறான் அதில் பத்துன்றது நமக்கு எதுவும் யூஸ் ஆகிறது கிடையாது இந்த ஐம்பது பேரினுடைய சராசரி வயது வந்து பதினஞ்சு அப்படின்னா ஐம்பது பெருக்கள் பதினஞ்சு ஓகேவா ஸோ அப்போ எவ்வளோ வருது எழுநூற்றி ஐம்பது அதாவது ஐம்பது பேருடைய வயசை கூட்டினா எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்குது சரி பத்து மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின் ஏற்கனவே எத்தனை பேர் இருந்தாங்க ஐம்பது பேர் இருந்தாங்க ஸோ அப்போ பத்து மாணவர்களை சேர்த்தா அறுபதுன்னு ஆகிடும் சராசரி அகவை ஜீரோ புள்ளி ஐந்து ஆண்டு அதிகரித்தது ஏற்கனவே இருந்ததில் பாயிண்ட் ஃபைவ் வந்து அதிகமாக தான் ஸோ அப்போ பதினஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னா புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களினுடைய சராசரி அகவை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ இந்த அறுபதையும் பதினஞ்சு புள்ளி அஞ்சையும் பெருகிறீங்க ஸோ அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கல் ஆறு ஏன்னா ஆறு பத்து அறுபது இல்லையா இந்த பத்துக்கு வந்து ஒரு ஸ்தானம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இல்லைனா பதினஞ்சு புள்ளி அஞ்சு பத்தாலு பேருக்குனா நூற்றி ஐம்பத்தஞ்சு அதனால் நூற்றி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஆறு ஆரஞ்சு முப்பது ஆரஞ்சு முப்பது முப்பத்தி மூணு மீதி மூணு ஆறோன்னு ஆறோ மூணு ஒன்பது ஸோ அப்போ தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகேவா சரி இப்போ இந்த தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பதை கழுவுங்க கழிச்சு எவ்வளோ வருது நூற்றி எண்பது வந்து அதிகமாகுது ஏன் அதிகமாச்சு அப்படின்னா அந்த பத்து பேர் வந்து புதிதாக சேர்ந்ததுனால கூடுதல் வந்து அதிகமாச்சு அப்போ பத்து பேரினுடைய கூடுதல் இது பத்து பேரினுடைய வயதினுடைய கூடுதல் ஓகேவா அவங்க கேட்குறது வந்து பத்து பேரினுடைய சராசரி கேட்குறாங்க ஸோ அப்போ என்ன செய்யணுன்னா நூற்றி எண்பதை பத்தாலை டெவைட் பண்ணுறோம் ஸோ பத்தாளை டெவைட் பண்ணிங்கன்னால் பதினெட்டு அவ்வளோதான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்தது டூ பவர் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் ஒன் இது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க பெருக்கல் டூ பவர் டூ இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போட் மாஸ் ரூல் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது ப்ராக்கெட் வந்து செய்யணும் சரி ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா டூ பவர் ஜீரோ ப்ளஸ்ஸு ஃபோர் பவர் மைனஸ் ஒன் இருக்குதுல்ல இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது சரி எனி திங் பவர் ஜீரோ என்னென்னா ஒன்று அப்போ டூ பவர் ஜீரோவோட வேல்யூ ஒன்று இந்த ஃபோர் பவர் மைனஸ் ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து எப்படி எழுதலான்னா ஒன் பை ஃபோர்னு எழுதலாம் அந்த ஃபோர் பவர் மைனஸ் ஒன்று கீழே வரும்போது ப்ளஸ் ஒன் ஃபோர் பவர் ஒன்றுனாலும் ஃபோர்னால ஒன்று தான் ஓகேவா இது ப்ராக்கெட்டில் இருக்குது பெருக்கல் டூ பவர் டூ எவ்வளோ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் இப்போ இதை க்ராஸ் மண்டிகுலேஷன் பண்ணால் நாலு 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 விட ஒன்று கூட்டினா அஞ்சு ஸோ அஞ்சு பை நாலு பெருக்கல் நாலுன்னு வரும் ஸோ இந்த நாலு நாள் கேன்சல் ஆச்சுன்னா அஞ்சு ஸோ அஞ்சுன்றது தான் வந்து ஆன்சர் அடுத்தது எக்ஸஸ் ஈக்குவல் டு ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ எனில் ரூட் டூ என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போ இங்க ஆப்ஷன் வந்து பாத்தினா, ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்திங்கன்னா ஒன் பை எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஒன் பை எக்ஸை கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒன் பை எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இங்கே ரூட் டூ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸோட வேல்யூ ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீனு கொடுத்துருக்குறாங்க சரி இந்த ரெண்டு வேல்யூவில் எதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கோ அதனுடைய சைனை நீங்கள் மாற்றணும் மாற்றினீங்கன்னா ஒன் பை எக்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ அப்போ ரூட் டூ சின்னதா ரூட் த்ரீ சின்னதா அப்படின்னா ரூட் டூவோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஓகேவா அப்போ எது சின்னது அப்படின்னா ரூட் டூ தான் வந்து சின்னது அப்போ ரூட் டூவோட சைனை வந்து மாற்றுறோம் மைனஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு மாற்றோம் சரி இது வந்து எக்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் எக்ஸ் வந்து என்னென்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ ரைட்டு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரூட் டூ தான் கேட்குறாங்க அப்போ ரூட் டூ வரணுன்னா இந்த ரூட் த்ரீ வந்து கேன்சல் ஆகணும் ஓகேவா சரி இப்போ இந்த ஒன் பை எக்ஸ் வந்து நான் கீழே எழுதிக்கிறேன் ஸோ ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஓகேவா சரி இதை வந்து நான் அரைஸ் பண்ணிடுறேன் ரைட் இப்போ நான் கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸில் இருந்து ஒன் பை எக்ஸை கழிக்கும் பொழுது குறி மாறும் இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு அப்போ இந்த ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்ன வருது அப்படின்னா இதோ ஒரு ரூட் இது ஒரு ரூட் டூ அப்போ டூ ரூட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு ரூட் டூ மட்டும்தான் கேட்குறாங்கனால டூ அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா டிவைடட் பை ஆகும் ஸோ அப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸு ஓகேவா இதான் வந்து ரூட் டூவோட வேல்யூ ஓகேவா அப்போ ரூட் டூவோட வேல்யூ வந்து என்னென்னா ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அவ்வளோதான் சரியா அடுத்தது ஒருவன் ஒரு பொருளை மூன்று சதவீதம் லாபம் வைத்து விலை சொல்கிறான் பின்பு மூன்று சதவீதம் தள்ளுபடி அளிக்கிறான் எனில் அவன் பொருளை விற்பது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் லாபத்திற்கு அல்லது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் நஷ்டத்திற்கு அல்லது ஒன்பது சதவீதம் லாபத்திற்கு லாபம் அல்லது நஷ்டம் எதுவும் இல்லை ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சதவீதம் அப்படின்றதுனால இதை ரெண்டு மெத்தடில் போடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நூறுன்னு எடுத்துக்கோங்க மூணு சதவீதம் லாபம் அப்படின்னா என்ன வரும்னா நூற்றி மூணு ரூபா ஆகிடும் நூற்றி ரூபா சொல்கிறான் அதுக்கப்புறம் அதில் மூணு சதவீதம் தள்ளுபடி அப்படின்றான் ஸோ நூற்றி மூணில் மூணு சதவீதம் தள்ளுபடி அப்படின்னா முந்நூற்றி ஒன்பது டிவைடட் பை நூறு மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது இவ்வளோ தள்ளுபடி செய்கிறான் அப்போ நூற்றி மூணு ரூபாயில் எவ்வளோ தள்ளுபடினா மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது தள்ளுபடி இது வந்து ஜீரோ ஜீரோ ஸோ பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று இங்கே வந்து ஒன்பது இருக்கும் இல்லையா ஸோ ஒன்பது அடுத்து இங்கே ரெண்டு இருக்கும் ஸோ பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது இது ஒரு ஒன்பது ஸோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூத்தோருக்கு பைசாவுக்கு விற்கிறான் ஓகேவா அப்போ நூறுரூபான்றது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒன்றுனா நஷ்டம் அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது லாபம் கிடையாது லாபம் கிடையாது ஸோ இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது நஷ்டம் அது எப்படின்னா இந்த நூறிலிருந்து தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது ஒன்று கழிங்க ஓகேவா ஸோ நூறிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்று கழித்தோம் அப்படின்னா இது வந்து ஜீரோ ஜீரோ இல்லையா பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது 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 போச்சுன்னா ஜீரோ அடுத்து ஜீரோ ஜீரோ ஸோ அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு கிடைக்குது இல்லையா அதனால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது நஷ்டத்திற்கு இது ஒரு மெத்தடு இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து ஒரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு சதவீத லாபம் அதனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ளஸ் மூணுன்னு போடுங்க ஒய்யுக்கு வேலை என்ன செய்ங்கன்னா தள்ளுபடி இல்லையா மைனஸ் மூணுன்னு போடுங்க ஸோ அப்போ மூணு மைனஸ் மூணு அப்புறம் எக்ஸுக்கு வேலை மூணு ஒய்யுக்கு வேலை மைனஸ் மூணு கீழே வந்து நூறு ஓகேவா மூணில் மூணு போச்சுன்னா சைபர் இது வந்து மைனஸ் ஒன்பது டிவைட் பை நூறு ஸோ அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் இல்லையா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது மைனஸில் வரதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது நஷ்டம் அவ்வளோதான் சரியா ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம் இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இதை வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு இந்த மாடலில் இருக்கிற கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் செய்யுங்க நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் வீடியோ வீடியோவும் இருக்குது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் நீங்கள் கேட்டவென்ற பகுதியும் இருக்குது அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கொஷினுக்குரிய விடைகள் இருக்கக்கூடிய வீடியோவும் இருக்குது அதே போல் தினம்தோறும் ஒரு ஐந்து வினாக்களை வந்து டிஸ்கஸ் செய்யக்கூடிய வீடியோவும் இருக்குது சரிங்களா ஸோ அனைத்தையும் பாருங்கள் போட்டித் தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அதே போல் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்